சோறு போகிற தெய்வங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இயக்குனர் வெங்கட் பிரபு அவருடைய டைரக்ஷனில் ஒரு தமிழ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிமாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கிற மாநாடு அப்படிங்கிற படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாநாடு, இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துபாயிலிருந்து கோயம்புத்தூருக்கு கல்யாணத்துக்காக வர படத்துடைய கதாநாயகன் ஒரு கட்டத்தில் முதலமைச்சரை, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை சுட வேண்டிய கட்டாயம் அவருக்கு. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய அந்த நாள் மறுபடியும் அவர் ஃப்ளைட்டில் ஏறினதுலேருந்தே ரிப்பீட் ஆகுது. ஏன் அவருடைய நாள் ரிப்பீட் ஆகுது? ஸோ அப்படி அந்த நாள் ரிப்பீட் ஆகிறதுக்கான பர்பஸ் என்ன அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த மாநாடு அப்படிங்கிற படத்துடைய கதை. முதல் விஷயம், இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு டைம் லூப் மூவி. ஸோ நம்ம ஹாலிவுட் ரசிகர்கள், ஸோ நம்ம சேனல்லேயே ஹாலிவுட் படங்கள் நிறைய டைம் லூப் படங்கள்லாம் வந்து கூட நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட ரசிகர்கள் நீங்களாக இருந்தால் உங்களுக்கு ரொம்பவே ரொம்பவே பிடிச்சமான ஒரு படமாக இந்த படம் அமையிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான கான்செப்ட் தான் இந்த படத்தில் எடுத்திருக்காங்க. ஸோ இது மாதிரி படங்களுடைய டிஃபிகல்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே சீன் வந்து திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். ஸோ படம் வந்து 2 மணி நேரம் போனாலும் சரி, 3 மணி நேரம் போனாலும் சரி, முதல் ஒரு அரை மணி நேர காட்சி மட்டும்தான் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ மிச்சம் இருக்கிற அந்த 2 மணி நேரமும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி முதல் சீன்லேருந்து வந்த அதே இடங்களும் அதே லொக்கேஷன்ஸும் தான் நம்ம திரும்பி திரும்பி பார்ப்போம். ஆனால் அதில் நடிச்சிருக்கிற நடிகர்களோட பர்ஃபார்மன்ஸோ இல்லை அந்த காட்சி அவங்க வித்தியாசமாக வந்து அமைச்சிருக்கிற விதமோ இதன் மூலமாக தான் வந்து அவங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுவாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா அதே சீன் தான் திருப்பி திருப்பி வரா மாதிரி இருக்கும். ஸோ அந்த டிஃபிகல்ட்டியை வந்து ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா ஆக்டர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸை வச்சு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த சீனை வந்து வேறு மாதிரி எப்படி அமைக்கலாம்? ஸோ சேம் லொக்கேஷன், சேம் சீன், சேம் டைம், சேம் டே, பட் எப்படி அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் அப்படிங்கிற விதத்தில் வந்து வெங்கட் பிரபு ரொம்பவே வந்து மெனக்கெட்டு யோசிச்சிருக்காரு அப்படிங்கிறது இந்த படத்தை வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப தெள்ள தெளிவாக தெரியுது. அவ்வளோ வந்து உட்காந்து யோசித்து இந்த படத்துடைய ஸ்க்ரீன் ப்ளே வந்து அவர் ரொம்ப பக்காவாக வந்து அமைச்சிருக்காரு. ஸோ அதே நேரத்தில் இந்த ஸ்க்ரீன் ப்ளே அமைக்கும்போது பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து திரும்பி திரும்பி அதே சீன்ஸ் வருதே அப்படிங்கிற அந்த வெறுப்போ இல்லை அந்த ஒரு உணர்வோ வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸோ திருப்பி திருப்பி அந்த சீன் வந்தாலும் அதில் ஏதோ ஒரு புதுமை, ஸோ அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு டிஃப்ரென்சியேஷன் அப்படின்றது காட்டுறதை வச்சு இந்த படத்தை வந்து பரபரப்பாகவே நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஸோ அந்த வகையில் வெங்கட் பிரபு நம்ம எவ்வளோ ஆனாலும் பாராட்டலாம். ஸோ ஒரு விண்டேஜ் வெங்கட் பிரபு வந்து நம்ம திரும்பி பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. ஸோ மங்காத்தா படத்துக்கு அப்புறம் வெங்கட் பிரபுவோடைய ஃபார்ம் வந்து திரும்பி வந்துருச்சு அப்படின்னு தாராளமாக இந்த படத்தை பார்த்துட்டு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு டைரக்ஷனும் ஸ்க்ரீன் ப்ளேவும் இந்த படத்தில் வந்து அவர் பண்ணியிருக்கிறாரு. அடுத்து இந்த படத்தில் நடித்த 2 முக்கியமான நபர்கள், ஒன்று நம்ம எஸ்டிஆர். ஸோ சிலம்பரசன் பார்த்திங்கன்னா எவ்வளோ பிரச்சனைகள் இந்த படம் ரிலீஸே ஆகுமா அப்படிங்கிற அளவுக்கு மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்தது ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி. அதுவும் ஈவினிங் 6 மணி 7 மணிக்கு பார்த்திங்கன்னா படம் ரிலீஸ் ஆகாதுன்னு ப்ரொடியூசரே வந்து அனௌன்ஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புக்கிங் வெப்சைட்ஸ்லேருந்து படத்தை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. திருப்பியும் மறுபடியும் நைட்டு ஒரு 11:30 to 12:00 மறுபடியும் புக்கிங் ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆன்லைனில் போய் பார்த்தா ஓகே ரிலீஸ் ஆகுது அப்படின்னு டைரக்டர் போட்டிருக்காரு. ஸோ என்ன நடந்துச்சு இந்த படத்தில் அப்படின்னு தெரியல. மறுபடியும் காலையில் 5 மணி காட்சி பார்த்திங்கன்னா ரத்து ஆகிடுச்சு. அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் படம் ஓடுமா வருமா தேட்டருக்கு அப்படின்னா அங்கே கேடிஎம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறாங்க. அது வந்து தமிழ் சினிமா ரசிகர்கள் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. கேடிஎம்னா கீ டெலிவரி மெசேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த படத்தை வந்து என்கிரிப்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க ப்ரொடியூசர் சைடில். அதை வந்து நீங்கள் அந்த கியூப் சர்வரில் போட்டு டீக்ரிப்ட் பண்ணணும். டீக்ரிப்ட் பண்ணுறதுக்கு ஒரு கீ இருக்கும், பாஸ்வேர்ட் கீ. அந்த பாஸ்கோடு வந்து போட்டால் தான் படம் டீக்ரிப்ட் ஆகும். இப்படி தான் வந்து இப்போ இருக்கிற படங்கள்லாம் வந்து நமக்கு தியேட்டரில் காண்பிக்கப்படுது. முன்னது மாதிரி வந்து ரீல் போட்டி வரணும் அதெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு பாஸ்வேர்டு. ஸோ அது வரத்துக்கு வந்து டிலே ஆகிடுச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் தடைகளையும் தாண்டி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி அதை நம்ம போய் பார்க்குறோம் அப்படின்னா அந்த வெயிட்டுக்கு இந்த படம் வர்த்தா அப்படிங்கன்னா கண்டிப்பாக 100 இல்லை 200% வர்த்து அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு அந்த எதிர்பார்ப்பு வந்து பூர்த்தி செஞ்சுருக்கு இந்த படம் அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக சிலம்பரசனும் சரி, எஸ்ஜே சூர்யாவும் சரி, இவங்க ரெண்டு பேருடைய பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்துடைய பலமே. முக்கியமாக டைம் லூப் கான்செப்டில் ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் ரிப்பீட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அதுவும் அவர் இறந்தால் தான் ரிப்பீட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து நம்ம பார்த்துருக்கோம் நிறைய கதைகளில். ஆனால் இந்த படத்தில் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி ஒருத்தர் இறந்தால் இன்னொருத்தர் உயிரோடு இருக்கவருக்கும் டைம் ரிப்பீட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் வந்து வெங்கட் பிரபு பண்ணியிருக்காரு. அது வந்து ரொம்ப புதுமையாக யோசிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல்
டைம் லூப் மூவிஸில் ஏன் அந்த ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிற முக்கியமான காரணம், அது எந்த கட்டத்தில் ஆச்சு, ஏன் அப்படி ஆச்சு அப்படிங்கிற காரணத்தை வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆனால் நாங்கள் இந்த படத்தில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்புவே ஒரு இடத்துல வந்து டைலாக்ஸில் வந்து சொல்லியிருப்பார். இது வந்து பல ஹாலிவுட் படங்களில் வந்துச்சு தான், கிரவுண்ட் ஹாக் டே இருக்குது, ஹாப்பி டெத் டே 1, 2, கொரியன் மூவி டே, இந்த மாதிரி படங்கள்லாம் வந்துருச்சு, ஆனால் அதிலெல்லாம் காரணம் சொல்லலை அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து அங்கே பதிவு பண்ணுவார். ஸோ அங்கேயே வந்து வெங்கட் பிரபு என்ன சொல்லிடுறாருன்னா, நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு இது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னா எப்படியும் சொல்ல போகிறீங்க, அதனால் நாங்களே சொல்லிக்கிறோம் அப்படின்ட்டு வந்து தெளிவாக சொல்லிட்டார். பட் ஓவராலாக இந்த படத்தை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சீன், அதாவது அந்த சிஎம்மை வந்து சுட்டு தள்ளுற சீன் அப்படின்னு ஒரு சீன் இருக்கு இல்லைங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் வேண்டேஜ் பாயிண்ட் அப்படின்னு ஒரு படம் வரும். அது ஆக்சுவலாக டைம் லூப் மூவி கிடையாது, கான்செப்ட் பார்த்திங்கன்னா ஒரு லொக்கேஷனில் பேசுகிற ஒரு பெரிய ஆளை வந்து சுட்டு தள்ளுவாங்க, அங்கேருந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி, 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு கதை வந்து பின்னோக்கி போகும். பின்னோக்கி அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் அந்த முதல் சீனுக்கு வந்து சேரும். ஸோ அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட். ஸோ அந்த சிஎம், அந்த சிஎம் சுடுற சீன் அப்படின்றத மட்டும் வந்து அங்கேருந்து எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கொரியன் மூவியான டே அப்படிங்கிற படத்துலேருந்து அந்த டைம் லூப்புங்கிற கான்செப்ட், அதாவது பெரிய கான்செப்ட் தான், பட் அந்த டைம் லூப் அப்படிங்கிறது ஹீரோவுக்கு அந்த படத்தில் வந்து ஒரு சிமிலாரிட்டி இருக்கும், இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும். ஸோ மற்றபடி ஸ்க்ரீன் ப்ளே அப்படிங்கிற போது உண்மையிலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி படங்களுக்கு ஸ்க்ரீன் ப்ளே எப்படி தான் அமைக்கிறாங்கன்னு தெரியலங்க. ஒரே சீன் ரிப்பீட்டாகி வரும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டில் வந்து ஒரு கண்ணாடி மேலேருந்து கீழே வந்து உடையும், அதை ஃபஸ்ட்டு சீன்லேருந்து காட்டுற விதமாகட்டும், அது ஒரு ஒரு முறை காட்டுற விதமாகட்டும், கிளைமேக்ஸில் அதையும் வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயமாக வந்து அவர் எடுத்துகிட்டு வந்து விரும்பாகட்டும், அட்டகாசம் பண்ணியிருக்கிறாருங்க. எஸ்ஜே சூர்யாலாம் சான்ஸே கிடையாது. இந்த மனுஷன்லாம் வந்து எப்படிப்பட்ட ஒரு நடிகர் அப்படிங்கிறது இந்த படத்தை பாருங்கள். ஆல்ரெடி வந்து அவர் ஒரு நல்ல நடிகர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டார். பட் வெங்கட் பிரபு அவருக்கு ஏற்ற மாதிரி டைலாக்ஸை கொடுத்து, அந்த வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட்டு அப்படின்னு ஒரு டைலாக் வரும். ஸோ அது வந்து எஸ்ஜே சூர்யாவோட மேனரிசமில் சொல்லும்போது தியேட்டரில் வந்து அப்ளாஸ், கிளாப்ஸ் எல்லாம் அல்லுது. ஒரு சில இடத்துல வந்து அவரை பார்த்து சிரிக்கிறதா இல்லை கோவப்படுறதானே தெரில, அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான டெரர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எஸ்ஜே சூர்யா வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவருக்கும் சிம்புவுக்கும் இடையேயான அந்த காட்சிகள் வந்து ரொம்பவே அற்புதமாக வந்து பண்ணியிருக்கிறாங்க. சிலம்பரசன்லாம் வந்து நம்ம சொல்லவே வேணாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டார். ஸோ அவர் கஷ்டப்பட்டாரா இல்லை அவர் கஷ்டப்படுத்தினாரா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. பட் இதுக்கப்புறம், இந்த படத்துக்கு அப்புறம் வர அவருடைய அடுத்த படங்கள் வந்து இதே மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை வந்து அவர் சொல்ல ட்ரை பண்ணலாம், அண்ட் இதே மாதிரி ஒரு நல்ல செட்டிலான பர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து எங்கள் சேனலுடைய கருத்து. ஸோ இதே வழியில் அவர் ட்ராவல் பண்ணால் கண்டிப்பாக அடுத்து ஒரு 2-3 வருஷங்களில் ஒரு பெரிய ரீச்சை அடைவார். அவர் ஆல்ரெடி அடைஞ்சிருக்க வேண்டியவர். ஸோ நடுவில் அவருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த படத்தில் வந்து ரொம்பவே சூப்பராக நடிச்சிருக்கார். முக்கியமாக அழுகிற காட்சிகள் அவருக்கு வந்து சாதாரணமாகவே வந்துடுது. ஸோ அந்த அழுகிற காட்சிகள்லாம் வந்து தூக்கி சாப்பிட்டு போயிடுறாரு, அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து அவர் கொடுத்துருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேர் கூட ட்ராவல் ஆகி வர படத்துடைய அதர் கேரக்டர்ஸ், கல்யாணி பிரியதர்ஷன் ஆகட்டும், பிரேம்ஜி அமரன் ஆகட்டும், கருணாகரன் ஆகட்டும், அதுக்கப்புறம் மனோஜ் பாரதி ராஜாவாக இருக்கட்டும், எஸ் ஏ சந்திரசேகராக இருக்கட்டும், YG மகேந்திரனாக இருக்கட்டும், ஸோ இவங்க எல்லாருமே வந்து படத்தோடைய அந்த ஃப்ளோவுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. YG மகேந்திரன்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு கேரக்டர் நம்ம நினைப்போம், பட் அவரும் ஒரு சீனில் அவர், சிம்பு, அப்புறம் எஸ்ஜே சூர்யா ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்கும் பாருங்கள், சான்ஸே கிடையாதுங்க. அவர் ஒரு உண்மையிலே வந்து ஒரு ஸ்டேஜ் ஆக்டர், ஒரு மெத்தட் ஆக்டர் அப்படிங்கிறது இந்த படத்தில் வந்து அவரை பார்க்கும்போது தெள்ள தெளிவாக தெரியுது. இந்த வயசிலும் பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு, அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் அவர்கிட்ட இருந்தும். அண்ட் யுவன் சங்கர் ராஜா தலைவன் வந்து இந்த படத்தில் பாட்டு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா உண்மையிலேயே வெங்கட் பிரபு அதை உணர்ந்திருக்காரு. டைம் லூப் அப்படின்னும்போது இந்த படம் பரபரப்பாக போய்கிட்டே இருக்கும், போகிற வேகத்தில் எங்கேருந்து பாட்டு வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஒரே ஒரு பாட்டு, மெஹர் சைலான்ற பாட்டு மட்டும் அவர் வச்சுருக்கார். அந்த பாட்டு மட்டுமே வந்து ஒரு பாட்டுனாலும் அந்த பாட்டு பயங்கரமாக ஹிட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக், எஸ்ஜே சூர்யாவோட இன்ட்ரொடக்ஷன் பேக்ரவுண்ட் மியூசிக். இந்த படம் முடிஞ்சு வெளியே வந்ததுக்கப்புறம் நமக்கு சிம்பு மனசில் நிற்கிறாரோ இல்லையோ, எஸ்ஜே சூர்யாவும் அவருடைய பேக்ரவுண்ட் மியூசிக்கும் நமக்கு மனசில் நிற்கிது. அந்த அளவுக்கு வந்து எஸ்ஜே சூர்யாவுக்கு தரமான ஒரு மியூசிக் போட்டிருக்காரு, சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ், மியூசிக்கல் பர்ஃபார்மன்ஸ் யுவன் சங்கர் ராஜா கிட்டேருந்து ரொம்பவே அற்புதம். பிரவீன் கேஎல் இந்த படத்தோட எடிட்டர், அவருக்கு தாங்க ரொம்ப மிகப்பெரிய பங்கு. 2.5 மணி நேரம் இந்த படத்தை நம்மளை உட்காந்து பார்க்க வைக்கணும், அதுவும் ரிப்பீட்டடாக வர அதே சீன்ஸை திரும்பி பார்க்க வைக்கணும், அது எடிட்டர் கையில் தான் இருக்குது. இது அவருடைய 100வது படம். ஸோ 100வது படம் அப்படிங்கிறதுக்கு ஒரு தகுதியான ஒரு படமாக இந்த மாநாடு படம் அவருக்கு அமைஞ்சிருக்கு. அந்தளவுக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஒர்க் அவருக்கு செம சூப்பராக வந்து எடிட் பண்ணி கொடுத்துருக்காரு. ரிச்சர்ட் எம் நாதன்,
வழக்கமாக வெங்கட் பிரபுவுக்கு வந்து சக்தி சரவணன் தான் பண்ணுவார். பட் ஓகே, இந்த படத்தில் ரிச்சர்ட் நாதன் பண்ணியிருக்காரு. ரொம்பவே அற்புதமான ஒரு சினிமாட்டோகிராஃபி. அவருடைய சினிமாட்டோகிராஃபியும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலங்க. ஏன்னா ஒரு சீன் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து திரும்பி திரும்பி அந்த சீனை கட் பண்ணி எடுத்து போட முடியாது. திருப்பியும் அந்த சீனை எடுக்கணும். அந்த சீன் எடுக்கும்போது ஸோ ஃபஸ்ட்டு சீனில் எப்படி லைட்டிங் இருந்துச்சோ, என்ன ஒரு கலரிங் இருந்துச்சோ, அதையே வந்து திருப்பியும் கேப்சர் பண்ணி கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் எடிட்டருக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், எடிட்டிங் டேபிளில் உட்காந்து அதை வந்து கட் பண்ணும்போது. ஸோ அந்தளவுக்கு மெனக்கெட்டு ரிச்சர்ட் நாதனும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி ரொம்பவே பாவம், எப்படியும் ஒரு வழியாக படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் ரிலீஸ் ஆன இந்த நேரத்துலன்னு பார்த்து மழை வேறு கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது. ஸோ ஆடியன்ஸோடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. பட் உண்மையிலே வந்து ஓப்பனிங் வந்து சரியான ஒரு ஓப்பனிங் இந்த படத்துக்கு. தாராளமாக நீங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து ரொம்ப பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க இந்த படத்தை. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எங்கேயுமே உங்களை போர் அடிக்க வைக்காத ஒரு அருமையான படம் இந்த மாநாடு அப்படிங்கிற படம். எஸ்டே சூர்யா சொன்ன மாதிரி வந்தான் செத்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக இந்த படத்துக்கு ரிப்பீட் ஆடியன்ஸ் கேரண்டீட். ஸோ தாராளமாக தியேட்டரில் போய் டிக்கெட் கொடுத்து தாராளமாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். அந்தளவுக்கு வர்த்தான ஒரு படம் தான் இந்த மாநாடு அப்படிங்கிற படம். மேற்கொண்டு எங்கள் சேனலோட எல்லா விமர்சனமும் நீங்கள் பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் சேனலோட வீடியோஸ் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.